ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிஸ்டர் கேட்ட ரெக்கமெண்ட் வீடியோ தாங்க. பாலிசிஸ்டிக் ஓவரி சிஸ்டத்தில் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தான் வருது. அஞ்சில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தால் இப்போ வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அது எல்லாமே வந்து நம்மளோட ஃபுட்டு, ப்ளஸ் வந்து அவங்க தூங்குறது, அப்புறம் வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஹேபிட் எல்லாமே பொறுத்து தான் இப்போ எல்லாத்துக்குமே வருது. இப்போ வந்து நம்ம காலத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. பழைய காலத்துலலாம் யாருக்குமே இந்த நீர்க்கட்டி, பிசிஓடி, பிசிஓஸ்னால் என்னமே தெரியாது. ஆனால் இப்போ அஞ்சில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருதான். நிறைய பேர் இதுக்கான மெடிசின் வந்து ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கிட்டு அதுக்கான மெடிசன் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் வந்து அதை மாத்திரை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும். அந்த மாத்திரையே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவங்க பீரியட்ஸ் வராது. இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. இதை நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இது என்னன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து இப்போது நம்ம ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு என்ன நம்ம சாப்பிட்டா ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும், பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்கு நம்ம என்ன டயட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறது, நம்மளோட அந்த நீர்க்கட்டியை வந்து நம்மளே வந்து நம்ம நேச்சுரலாக ஃபுட்டு மூலமாக நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு மூலமாக நம்மளே வந்து அதை க்யூர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏற்கனவே ரிசல்ட் இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய டயட் பிளான், அப்புறம் வந்து எக்ஸசைஸ் எல்லாமே, ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து க்யூர் ஆகும். நீங்கள் அட் நெக்ஸ்ட் டைம் போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் நம்மளுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வர்றதுக்கு ரீசனே யார் அப்படின்னா நம்ம தாங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக தூங்குறது கிடையாது. அப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா ஜங்க் ஃபுட் தான் மேக்ஸிமம் எடுத்துப்போம். ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு டைம் நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறோன்னா சுகர் அதிகமாக ஆட் பண்ணுறது, எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சோடா அதிகமாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு தூங்காமல் இருக்கிறது, டயட், அப்புறம் வந்து நம்ம வாக்கிங் போகாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரக்கு ரீசன். ரொம்பவே நம்ம வருத்தப்பட கூடிய விஷயம் என்னன்னா பெண்களில் அஞ்சு பேரில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருதுங்க. சரி, இப்போ வந்து இது என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இரெகுலர் பீரியட்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ மாதம் மாதம் 28 டேஸில் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டு திடீர்னு உங்களுக்கு வந்து சடனாக நீங்கள் வந்து பீரியட்ஸ் வராமலோ 2 மந்த் 3 மந்த் வந்து உங்களுக்கு தள்ளி போயிட்டுருக்கு, கன்சீவ் ஆனால் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ வந்து மேரேஜ் ஆன பொண்ணுங்கன்னு இல்லை, வயசுக்கு வந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே இப்போ மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்துடுது. அந்த ஒரு 13 வயசு 14 வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வந்துடுது. எல்லாமே வந்து நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணாதது தான் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆக்னிங்க முகம் ஃபுல்லாகவே கருப்பு கருப்பாக, கருப்பு தலைமை மாதிரி ஒரு மாதிரி ஆகும். நம்ம நார்மலாக இருக்க டைமிங்கில் இப்படி வராது. பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்படி ஆக்னி மாதிரி முகம் ஃபுல்லாகவே கருப்பாக மாறிடும். அடுத்தது ஜென்க்கு வர மாதிரி அன்வான்ட் ஹேருங்க, இது வந்தாலும் நம்மளுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட் கொடுத்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நார்மலாக பீரியட்ஸ் வர்றதுக்காக கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த டேப்லெட் போட்டால் தான் ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வரும், ஒரு சில பேர் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா வராது. அடுத்தது வந்து இது இப்போ நான் வந்து ஏற்கனவே பீரியட்ஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டேன், அடுத்தது அன்வான்ட் ஹேர் சொல்லிட்டேன், அடுத்தது ஓவர் வெயிட். இப்போ நம்ம நார்மலாக இருந்த வெயிட்டுக்கு திடீர்னு சடனாக ஓவர் வெயிட் ரொம்பவே குண்டாயிடுவோம். எதனால் அப்படின்னா நம்மளை பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரா, பீரியட்ஸ் வரலன்னா நம்மளோட கெட்ட பிளட்டு எல்லாமே நம்மளுக்கு அதிலே வந்து இதாகிடும். அப்படி இருந்ததுனாலும் நம்மளுக்கு வந்து வெயிட் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருவோங்க. இப்போ வந்து இது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். நார்மல் ஓவரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பாலிசிஸ்டிக் ஓவரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நார்மலாக ஒரு கர்ப்பப்பையில் நம்மளுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டு ஓவரி இருக்கும். ரெண்டு ஓவரிலையும் வந்து நம்மளுக்கு நார்மல் பீரியட்ஸில் 28 டேஸ் நம்மளுக்கு வந்து சர்க்குலர் நடந்துச்சு அப்படின்னா அந்த 28 டேஸ்க்கு அப்புறம் நம்ம பீரியட்ஸ் வந்து 14வது நாள், பீரியட்ஸ் ஃபஸ்ட் நாள் வந்து 14வது நாள் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும். அந்த ஓவலேஷன் நடந்தால் தான் அப்போ நம்மளுக்கு
கருமுட்டையிலேருந்து வெடிச்சு வரும்போது நம்மளோட விந்தும் இதுவும் சேரும்போது தான் நம்மளுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு வந்து பீரியட்ஸே வரல, நம்மளுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்காது, ப்ளஸ் வந்து பேபியும் ஃபார்ம் ஆகாது, அதுதான் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்துச்சு அப்படின்னா இதில் பாருங்கள் நார்மல் ஓவரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இல்லை குட்டி குட்டியாக நம்மளுக்கு வந்து நீர் கட்டி வந்திருக்கோங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக, இப்போ வந்து குட்டி குட்டி கட்டியாக தான் இருக்கும், அது நம்மளுக்கு வந்து வளர்ச்சி அடையவே செய்யாது. வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வந்து அது வெடித்தா தான் நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் டைமிங்கில் நம்ம இன்டர்கோர்ஸ் இருந்தோம் அப்படின்னா ஸ்பேம் கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகும். அது நம்மளுக்கு குட்டி குட்டி கட்டியாகவே இருந்துருச்சு அப்படின்னா அது வெடிக்கவும் செய்யாது, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸும் நடக்காது, அதுதான் ப்ராப்ளமே. உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் இதை இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஹோம் ரெமெடி நீங்கள் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேப்லெட் போடாமலே உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். அது என்னென்ன டிப்ஸ் என்னென்ன ஹோம் ரெமெடிங்கிறத நான் சொல்கிறேங்க, பட்டை கேள்விப்பட்டுங்க. சின்னமன் சொல்லுவாங்க, சின்னமனும் ஹனி இந்த தேனும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்லாம். மார்னிங் அண்ட் நைட்டு கூட நீங்கள் சினமன் பொடியும் கொஞ்சமாக தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அது ஒரு டிப்ஸு. அடுத்தது வெந்தயக்கீரை சொல்லுவாங்க, வெந்தயக்கீரையும் கொஞ்சமாக சினமன் பொடியையும் நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் வெதுவெது சூட்டில் வந்து கொஞ்சமாக ஹனியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்தால் கூட, அதுவும் நீங்கள் காலையிலே ஒரு டம்ளர் நைட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தால் கூட உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நார்மல் பீரியட்ஸ் வரும். நீங்கள் டேப்லெட் போட்டால் தான் அது வரும்னு இல்லை. நீங்கள் நான் இப்போ சொன்ன ரெண்டு டிப்ஸில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட உடம்பு ஹீட்டான உடம்பாக இருந்தாலும் அது நார்மலாக நம்மளுக்கு வந்து ஹீட்டை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது. வெந்தயத்தை வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு ஊற வச்ச அந்த வாட்டரை வந்து மார்னிங் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், மதியம் இல்லைன்னா ஈவினிங் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச வெந்தயத்தையும் வந்து நீங்கள் மென்று சாப்பிட்லாம், அதில் ஊற வச்சுருப்பீங்களா அந்த குவான்டிட்டியை வந்து நீங்கள் அந்த மென்று வந்து சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு அதை சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம வந்து மெடிசன் எடுத்துகிட்டு அதை கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் வந்து இது நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இரகுலர் பீரியட்ஸ் கூட உங்களுக்கு நார்மல் ஆகிடும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சரி ஓகே நீங்கள் வந்து பீரியட்ஸ்க்கு சொல்லிட்டீங்க, சரி வந்த பிசிஓடி ப்ராப்ளத்தில் உள்ள அந்த நீர் கட்டிக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு சிஸ்டர் இந்த கேட்டேன்னா இப்போ சஜஷன் போட்டிருக்க வீடியோ ஒரு சிஸ்டர் கேட்டது என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து சாப்பிடணுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. நான் பிசிஓடியை பற்றி நான் விரிவாக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போடலான்னு தான் அந்த வீடியோ போட்டேன். இது உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளத்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வராமல் இருந்தால் கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன நாலு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த ஆக்னி ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து அன்வான்டட் ஹேர் எல்லாமே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகி இந்த நீர் கட்டி எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுங்க. ரொம்பவே வருத்தப்பட ஒன்று எப்படின்னா இந்தியாவில் இப்போ வந்து 5ல் 1 பெண்கள் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் வருது, அதனால் வந்து குழந்தை இல்லாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, 9 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரல, உங்களுக்கு நீர் கட்டி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைச்சதும் இன்னொரு சிஸ்டருக்கும் வந்து இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன ஃபுட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ், நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியம் என்ன சாப்பிட்ணும், லஞ்சுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மாதம் இல்லைனா 2 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபுட்டு மூலமாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் மூலமாக நீங்கள் வந்து நீங்களே வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. இது 100% கேரண்டி. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டர் கூட சொல்லுவாங்க உங்களோட ஃபுட்டு தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க
நார்மல் ஜங்க் ஃபுட் நீங்கள் சாப்பிடாம நார்மலாக சாப்பிடுங்க, டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நிறைய பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டாக்டர் என்னென்ன சொன்னாங்க, உங்களுக்கு நான் சொன்ன வீடியோவில் என்னென்ன ப்ராப்ளம் சொல்லணும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதில் சொன்ன ஹோம் ரெமெடி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் எல்லாம் போடுறேன், ஃபுட் எக்ஸசைஸ் அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ போட்டுக்கிற ரீசனே வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்னும் பேபி இல்லாமல் பிசிஓடி ப்ராப்ளம், எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க. சரி, அதுக்காக தான் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரி உங்களுக்கு என்ன வந்து என்னால் முடியுமோ அந்த சஜஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.